விவசாய தோழர்களுக்கு வணக்கம். டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் விவசாயிகளுடைய நலன் கருதி நல்ல தரமான வளர்ச்சி சீராக்கியை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுதான் டாக்டர் நானோ கிரீன். இந்த டாக்டர் நானோ கிரீன் ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கி மற்றும் வளர்ச்சி சீராக்கின்னு சொல்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்தால் மண்ணை வலுப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமான பயிர்களை உருவாக்குறதுக்கும் தாவர வளர்ச்சியை சீராக்கிறதுக்கும் இந்த டாக்டர் நானோ கிரீன் மிகவும் உதவியாக இருக்கு. இந்த டாக்டர் நானோ கிரீன் தாவரத்துடைய உடலியல் அமைப்பில் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது மூலியமாக தாவரத்தில் சிறந்த வளர்ச்சியை தூண்டுது. இந்த டாக்டர் நானோ கிரீன் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் தரத்தை கூட கணிசமாக அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த டாக்டர் நானோ கிரீன் பயிருடைய தரமான வளர்ச்சியை உறுதி செய்வதோடு அனைத்து பயிர்களுக்கும் சமமாக ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்றதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த டாக்டர் நானோ கிரீன் தாவரத்தில் பூக்கும் திறனை அதிகரித்து பூ உதிர்வதையும் அறவே தடுத்து நிறுத்துது. இந்த டாக்டர் நானோ கிரீன் சிறந்த தரத்துடன் நல்ல மகசூலுக்கும் வழிவகை செய்யுது. சரி, இந்த டாக்டர் நானோ கிரீனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த டாக்டர் நானோ கிரீனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கி சிறிய அளவு தண்ணீரில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போதுமான தண்ணீரில் கலந்து இலை வழியாக நீங்கள் தெளிக்கலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் நடவு செஞ்சதுலேருந்து 10 முதல் 15 நாட்கள்லேருந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் எந்த தருணத்திலையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மருந்து பயன்படுத்தின நாள்லேருந்து 7 லிருந்து 10 நாட்களுக்குள்ள ஒரு முறை வீதம் மாதத்துக்கு 3 முறை நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம். அதன் பிறகு 20 நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ள மாதம் 1 முறை வந்து கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தணும். குறுகிய கால பயிர்களுக்கு லிட்டருக்கு 5 மில்லி வீதமும் நீண்ட கால பயிர்களுக்கு லிட்டருக்கு 10 மில்லி வீதமும் நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம். முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை, நீர் பாய்ச்சினதுக்கு பிறகுதான் மருந்தை தெளிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா மருந்து தெளித்த பிறகு உடனே நீர் பாய்ச்சறதும் ரொம்ப முக்கியம். பூச்சிக்கொல்லி மருந்தோடு கலந்து தெளிப்பதை அறவே தவிர்த்துடணும். அனைவரும் டாக்டர் நானோ கிரீன் திரவ உரத்தை வாங்கி பயன்பெற்று நல்ல மகசூல் பெற டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலம் வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் படிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான் நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களையெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.